விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த 8 வயது சிறுமி 3 மாதங்களுக்கு முன் புதைக்கப்பட்டாள். அவளோடு கூடவே பல உண்மைகளும். அவள் செத்துப்போனாள், அவள் செத்துப்போனாள். ஆனால் உண்மைகள் சாகவில்லை. அவை ஒவ்வொன்றாக வெளியே வந்து இன்று காஷ்மீரை ரணகளமாக்கி கொண்டிருக்கின்றன. மதத்வேஷம் ஒரு மனிதனை எவ்வளவு கொடூரமான செயலையும் செய்ய வைக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு இனத்தையே அச்சத்தில் ஆழ்த்தி விரட்டியடிக்க மனிதகுலம் காலம் காலமாக கையாண்டு கொண்டிருக்கும் முறை பாலியல் வன்முறை. அதற்கு எளிய இலக்குகள் தேவை. அப்படி இலக்காகி போனவள்தான் இந்த காஷ்மீரத்து சிறுமி. காஷ்மீரின் கத்துவா பகுதியில் பக்வர்லால் என்ற முஸ்லிம் நாடோடி சமூகத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள். காஷ்மீரத்தின் குளிர் விலகிய நாட்களில் காஷ்மீரின் பள்ளத்தாக்குகளில் குதிரைகளையும் ஆடுகளையும் மேய்ப்பது இவர்களது தொழில். அந்த தொழிலுக்காக இந்துக்களிடம் அவர்கள் நிலத்தை குத்தகைக்கு எடுப்பது வாடிக்கை. ஆனால் இருதரப்புக்கும் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கும் உரசல் காரணமாக குத்தகைக்கு விடும் பழக்கம் குறைந்து போனது. நாளடைவில் முஸ்லிம் நாடோடி இனத்தவரை இந்த இடத்தை விட்டே துரத்த வேண்டும் என்ற முடிவுக்கு சில இந்துக்கள் வந்தனர். அவர்களில் சஞ்சீராம் என்பவரை முக்கியமானவராக குறிப்பிடுகிறார்கள். இந்த சஞ்சீராம் தான் சிறுமி கடத்தி வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கின் முதல் குற்றவாளி. பள்ளிக்கூடம் போகாத அந்த சிறுமிக்கு புல்வெளிகளில் நடமாடியபடி கால்நடைகளை மேய்ப்பது பிடிக்கும். அப்படி தன் குதிரைகளை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜனவரி 10ஆம் தேதி அவள் கடத்தப்பட்டாள். அருகிலிருந்த கோவிலில் அடைக்கப்பட்டு மயக்கமருந்தும் தூக்கமருந்தும் கொடுக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டாள். தொடர்ச்சியாக 7 நாட்கள். அத்தனை நாட்கள் அந்த சிறுமியை உயிரோடு விட்டு வைத்திருந்ததற்கு காரணம், மீரட் நகரிலிருந்து ஒருவர் வந்து அந்த சிறுமியை வன்புணர்வு செய்ய வேண்டும் என்று ஆசையை தெரிவித்திருந்தார். அவருக்காக சிறுமி கடத்தப்பட்ட போது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரியும் அந்த சிறுமியை வன்புணர்வு செய்கிறார். பிறகு கோவிலில் கடவுளின் எதிரேயே அவள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்கின்றனர். அந்த சிறுமியின் உடலை காட்டுக்குள் ஒரு புதருக்குள் வீசிச் செல்கின்றனர். காவல்துறை அந்த சிறுமியின் சடலத்தை கண்டுபிடித்து அவள் குடும்பத்திடம் ஒப்படைத்தது. ஆனால் அந்த சடலத்தை அந்த ஊருக்குள் புதைக்க அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்னொரு காவல் அதிகாரி சிறுமியின் உடையிலிருந்த இரத்த தடயங்களை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். சிறுமி காணாமல் போனதும் அவள் குடும்பத்தினர் கொடுத்த வழக்கை காவல்துறை வாங்கவே இல்லை. பிறகு தயக்கமாக விசாரித்தது. சிறுமியை காணவில்லை என்றதும் குடும்பத்தினரின் சந்தேகம் முதலில் வந்தது சஞ்சிராம் மீது. சிறுமி அடைக்கப்பட்டிருந்த கோவில் சஞ்சிராம் பொறுப்பில்தான் இருந்தது. காவல்துறையும் சிறுமியை தேடி கோவில் வரை வந்தது. ஆனால் உள்ளே யாரும் இல்லை என சஞ்சிராம் சொன்னதை நம்பி திரும்பி வந்துவிட்டது. காவல்துறை சஞ்சிராம் கதவுகளை தட்டிய நேரத்தில் அதே கோவிலுக்குள்தான் உயிரோடு அடைக்கப்பட்டு கிடந்தாள் அந்த சிறுமி. ஜனவரி 17ஆம் தேதி சிறுமியின் சடலம் கிடைத்தது. அது புதைக்கப்பட்ட போதும் பக்வர்லால் சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர். அதன் பிறகும் எதுவும் நடக்கவில்லை. தீபிகா சிங் ரஜாவத் என்ற பெண் வழக்கறிஞர் காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பாக ஒரு வழக்கு தொடுத்தார். நீதிமன்றத்தில் அந்த சிறுமிக்கு நேர்ந்த அவலங்களை அவர் எடுத்துரைத்தார். அதிர்ந்து போயினர் நீதிபதிகள். சிறப்பு காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டனர். சிறப்பு காவல்துறை தன்னுடைய விசாரணையின் முடிவில் அடுத்தடுத்து 8 பேரை கைது செய்தது. அதில் 2 காவல்துறை அதிகாரிகள். சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் இந்துக்கள். அந்த வழக்கை விசாரிப்பவர்கள் முஸ்லிம்கள். இது மதத்வேஷத்தோடு நடத்தப்படுகிற விசாரணை, எங்களுக்கு தனி விசாரணை வேண்டும் என்று அவர்கள் பேரணி நடத்தினர். ஆனால் பிஜேபியின் மாநில நிர்வாகம், இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒரு அறிக்கை விட்டது. ஆனாலும் இந்து ஏக்தா மஞ்ச் அமைப்பு நடத்திய பேரணியில் ஆளும் பிடிபி பிஜேபி கூட்டணியின் அமைச்சர்களான பிஜேபியை சேர்ந்த சௌத்ரி பால் சிங்,
சந்தர் பிரகாஷ் கங்கா தங்கள் மாநில போலீசையே குறை கூறி கோஷம் எழுப்பினர். ஜம்முவில் இப்பொழுது பந்த் நடக்கிறது. பெண்கள் வீதிக்கு வந்து கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்புகின்றனர். காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய ஜம்மு உயர்நீதிமன்றத்துக்கு சென்றபோது ஜம்மு வழக்கறிஞர் சங்கத்தினர் அவர்களுக்கு தீவிர எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியபடி காவல்துறையை நீதிமன்றத்துக்கு உள் வரவிடாதபடி தடுக்கின்றனர். வேறு வழியின்றி திரும்பிய காவல்துறை நீதிபதியின் வீட்டுக்கு சென்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது. வழக்கறிஞர் சங்க தலைவரோ சிறுமிக்கு ஆதரவாக வாதாடும் தீபிகா சிங் ரஜாவத்தை வெளிப்படையாகவே மிரட்டுகிறார். தீபிகா சிங் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க உள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்ததே இல்லை என்பதுதான் இந்த அப்பாவி சிறுமிக்கு ஏற்பட்ட கொடூரத்தை இன்று பரபரப்பாக பேச வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேசமாகவா உலக அரங்கில் நாம் அறியப்பட போகிறோம் என்பதுதான் மனிதாபிமானமுள்ள அனைவரின் கேள்வியும். கோவிலுக்குள் அடைபட்டு கிடந்த அந்த 7 நாட்களில் அந்த சிறுமியின் மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடியிருக்கும்? தான் அனுபவித்த துயரங்களின் வலியில் அவள் எப்படி துடித்திருப்பாள்? மனிதர்களாக நாம் அவளை காக்க தவறிவிட்டோம். ஆனால் அவளுக்கு நீதி கிடைப்பதை மறுத்துவிடக்கூடாது என்கிறார் முன்னாள் இராணுவ தளபதியும் மத்திய அமைச்சருமான வி கே சிங். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத எந்த தேசமும் வல்லரசு கனவு காண முடியாது.